மயிலாடுதுறையில் பழைய இரும்பு கடையில் கட்டுக்கட்டாக 6 முதல் 12 வகுப்புக்கான பாடப்புத்தகங்கள் குவித்து வைத்ததை அடுத்து இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை பெறலாம் செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கிறார் கிருஷ்ணகுமார் எப்படி இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி இவ்வளவு புத்தகம் கிடைச்சது ஆக்சுவலி மயிலாடுதுறை முத்துவக்கீல் சாலையில் பெருமாள்சாமி என்பவர் வாடகை இடத்தில் இரும்பு கடை நடத்தி வருகிறார் இவரது கடையில் 6 முதல் 12 வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்கள் கட்டுக்கட்டாக பண்டல் பண்டலாக அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திலிருந்து பார்வையிட்ட போது அங்கு 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகங்கள் 2019 2020 கல்வி ஆண்டுக்குரிய பாடப்புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதையடுத்து பெருமாள் சாமி வருவாய்த்துறையினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து பெருமாள் சாமியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர் இந்த விசாரணையில் இதில் மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் மேகநாதன் என்ப இளநிலை உதவியாளர் மேகநாதன் என்பவர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதையடுத்து மாவட்ட கல்வி அலுவலர் அளித்த புகாரின் பேரில் மேகநாதனையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆசை நிச்சயமாக விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார் சிதம்பரம் நடராஜர் கோவிலில்